கேள்வி கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, தோட்டத்தில் வடகிழக்கில் நெல்லி மரம் வைப்பது நல்லதா நெல்லி அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. அதாவதுங்க, தோட்டத்தில் வைக்க நெல்லி மரத்தை பொறுத்தவரை இருவேறு கருத்துக்கள் இருக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு கருத்து என்னென்னா, இது வீட்டில் வளர்க்கக்கூடாது, மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுகிற இந்த நெல்லி மரத்தை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது, தோட்டத்திலோ இல்லது பெருமாள் கோயில்களில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நிறையா வீடியோக்களில் சொல்லப்படுற கருத்தும் அதுவும் உண்மைதான். வீட்டில் வளர்ப்பதை விட நீங்கள் கோவில்களிலும் உங்களுடைய தோட்டம், நம்ம பெரிய அளவில் ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கணும்னா தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, வடகிழக்கில் நெல்லி மரம் வைப்பது நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய நிலமோ வீடோ தோட்டமோ எந்த ஏரியாவாக இருந்தாலும் அதோடய கிழக்கு பகுதி என்று சொல்லப்படுகிற வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக மரங்கள் வளர்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மரங்கள் வளர்க்கணும்னா உங்களோட வீடோ வீடாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் நிறைய மரங்களை வச்சுக்கோங்க. விடை குறைவான மிக மிக ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செடிகளையோ கதிர்களையோ இல்லை விவசாயத்தையோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பூக்களையோ இதெல்லாம் தான் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் இருப்பது போல் அமைத்து கொள்வது வாஸ்து சாஸ்திர முறைப்படி மிகுந்த நல்ல பலனை தரும். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் மிஸ்டர் ராஜாலி சார், தோட்டத்தில் வடகிழக்கில் நெல்லிமரம் வைப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். தோட்டத்தின் மரம் அப்படின்னு வந்துட்டாவே வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் கண்டிப்பாக மரங்கள் வளரக்கூடாது. தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் தான் மரங்கள் வளர்க்கணும். கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் செடிகள், சின்ன சின்ன இடை குறைவான மலர்கள், காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் தோட்டத்திலாம இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் பண்ணை வீடாக இருந்தாலும் சரி, இதிலும் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். கட்டிடங்கள் கட்டுகிற பொழுது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த இன்னொரு வார்த்தை என்னென்னா, கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் நீங்கள் நிறைய காலி இடங்கள் விட்டு வீடு கட்டணும்னு அடிக்கடி நான் சொல்கிறது காரணம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிழக்கு பகுதியில் அதிக காலியிடங்கள் விட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆண்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அந்த வீட்டில் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டின் மனையின் எல்லை இருந்து எல்லை வரைக்கும் வீடு கட்டுறதை முதல்ல நிப்பாட்டிடுங்க. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கில் அதிக காலியிடங்கள் விட்டு வீடு கட்டப்பட வேண்டும். அப்போது தான் அந்த வீட்டில் வந்து ஆண்கள் வந்து மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவராக இருப்பார்கள், வம்ச விருத்தி ஏற்படும். நீங்கள் கிழக்கில் இடம்படாமல் வீடு கட்டிட்டீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறக்கும் நிலையோ, நான் பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு ஏற்ற சொல்ல ஆண் குழந்தை இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் இல்லை குழந்தை இல்லை என்று சொல்பவர்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கின் எல்லை வரையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவங்க கட்டிடங்கள். அந்த மாதிரி இல்லாமல் கிழக்கில் அதிக காலிடங்கள் விட்டு வீடு கட்டினா இந்த குறைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படாது. கட்டிடங்கள் கட்டுகிற பொழுது கிழக்கில் அதிக காலியிடங்கள் விட்டு மேற்கில் அதைவிட குறைவான காலியிடங்கள் விட்டு வீடு கட்டப்பட வேண்டும். இதை வந்து நீங்கள் கட்டிடம் கட்டி கொண்டிருப்பவர்கள் இதை ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வைத்து நீங்கள் பிளான் பண்ணும்போது அதுக்குண்டான உரிய முறைகளுடன் பிளான் செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மனத்தை பற்றி நிறைய கேள்விகள் வருது. அதில் முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த பகுதியில் வைக்கலாமா அந்த பகுதியில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டோம், இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லிடலாங்க. கிழக்கு பகுதியில் உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் துளசி வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தால் பெண்கள் தினமும் அந்த துளசிக்கு கோலமிட்டு விளக்கேற்றி துளசி செடியை அது துளசி மாடத்தை வணங்கி வந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். உங்கள் வீட்டில் ஆரோக்கிய குறைவு இருக்குது, பெண்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் துளசி மாடம் வைத்து அதற்கு தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். ஒன்று, அடுத்து எனக்கு பண வரவு வேணும், ஃபைனான்ஷியலி எங்களுக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியின் காலி இடத்தில் நீங்கள் துளசி மாடம் வைத்து அதற்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை கூர்மையாக கவனிச்சிங்க. துளசி வைத்து வழிபடுகிற பொழுது இந்த ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நீங்கள் துளசி மாடம் வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டின் வாசப்படிக்கு நேராக வெளியே வைக்கக்கூடாது, அதாவது குத்தல் என்று சொல்லப்படுவாங்க. வாசப்படி இங்கே இருக்குது அப்படின்னா இதற்கு நேராக இந்த பகுதியில் நீங்கள் துளசி மாடம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே குத்தல் இல்லாமல்
ஒரு நன்றாக அது கிழக்கு பகுதியிலோ அல்லது வாசப்படையத்தை விட்டு தள்ளி கிழக்கு பகுதியில் வாசப்படையத்தை தள்ளி வடக்கு பகுதியில் வைத்து வழிபட்டு வந்தால் மேற்கண்ட பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறேன், விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கும். இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதன் மூலமாக எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.